ரேமால் புயல் கரையை கடந்தபோது வீசிய சூறாவளி காற்றினால் ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் உருவான ரிமால் புயல் நேற்றிரவு 8:30 மணியளவில் மேற்கு வங்கத்தின் கேப்புபாரா தீவுக்கும் சாகர் தீவுக்கும் இடையே கரையை கடக்க தொடங்கியது. அப்போது மணிக்கு சுமார் 135 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் ஏற்பட்ட விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்தனர். ஏராளமான மரங்களும் மின் கம்பங்களும் விழுந்ததில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. சுமார் 1.5 கோடி பேர் மின்சாரமின்றி கடும் சிரமத்திற்குள்ளாகினர். பல பகுதிகளில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக மின்வெட்டு நீடித்தது. நேற்றிரவு கரையை கடக்க தொடங்கிய ரிமால் புயல் அதிகாலையில் கரையை கடந்தது. பாரிசல், போலா, பதுகாலி, சத்கிரா மற்றும் சட்டோகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் போக்குவரத்து அடியோடு துண்டிக்கப்பட்டுள்ளது.